அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கும்போது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நகையை வந்து திருப்பி இருக்கேன், இது தனித்தனியாவும் போட்டிருக்கேன். இப்ப மொத்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட 4 லட்சம் நகையை திருப்ப போறேன், அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறேன். இது பாத்தீங்கன்னா 1,56,000 ரூபாய் இப்பதான் வச்சிருக்கேன். அதுல டேட் பாத்தீங்கன்னா கூட இதுல இன்ட்ரெஸ்ட்டும் மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க, 1,57,000. 56,000 ரூபாய்க்கு வச்சதுக்கு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல. இந்த மாசம் ஜனவரி 9வது மாசம் 2023ல தான் வச்சிருக்கு, இப்பதான் நகையை திருப்பி நான் வச்சிருந்தேன். இது பாத்தீங்கன்னா 11வது மாசம் 2023ன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுக்கு இன்னும் டேட் இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு வச்சது, 1 லட்ச ரூபாய்க்கு வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா 1,02,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி போயிட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கேட்டுட்டு வந்தேன், நகை திருப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன நகை திருப்பியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நகையை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1,30,000, 4 ஐட்டம்ஸ் வச்சிருந்தது. ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய்க்கு 1,40,000, 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இதெல்லாம் போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடே வாங்கிட்டு வந்தேன், சாட்டர்டே எப்பயுமே பேங்க் இருக்கும், ஸோ சாட்டர்டே போய் திருப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்மளோட சாட்டர்டே வந்துட்டு அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கல. நம்ம இந்த அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணுறோன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஒத்திக்கு விட்டுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஆள் வந்துட்டாங்க. ஸோ அது 10 லட்சத்தில் வந்துட்டு வாங்கிட்டோம். அந்த 10 லட்சத்தில் தான் 4 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நகையை திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை நம்ம அடகு வச்சு கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன் நகையை திருப்பிடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.6% போடுறாங்க வருஷத்துக்கு. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 84 பைசா வட்டி. ஸோ வட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நகையை திருப்பிட்டு கனரா பேங்க்கில் வைக்க போகிறேன். வட்டி அதிகமாக இருக்கிற பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில், அதனால் அங்கேருந்து திருப்பிட்டு கனரா பேங்க்கில் போய் அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு கையில் காசு வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அடித்து வேறு அமௌண்ட்டுக்கு வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எழுதின அமௌண்ட்டை விட கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் அப்ராச்மெண்ட்டாக தான் போட்டு கொடுத்துருக்காரு, கரெக்டாகலாம் கால்குலேஷன் பண்ணி போட்டு கொடுக்கல. ஏன்னா அன்றைக்கி நம்ம பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு வேறு மாதிரி அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வேறு மாதிரி அமௌண்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 1,30,000 ரூபாய்க்கு 1,40,000 போட்டிருந்தாரு. இதுக்கு வந்து இப்போ வேற மாதிரி போட்டிருக்காரு. இது 1,56,000 இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,57,200 ரூபாய் தான் போட்டிருக்காரு. 1,57,500 ரூபாய்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து கரெக்டாக 4 லட்சத்துக்கு கால்குலேஷன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனேன், ஆனால் அதை விட கம்மியாக தான் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஒரு 100 ஒரு என்னமோ தான் கம்மியாக இருந்துச்சு, ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் ரேட் கிடையாது. ஒரு 100 ரூபா 200 ரூபா கம்மியாக இருந்துச்சு. கூட வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு திங்கிங் வேறு இருந்துச்சு. ஸோ அந்த இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் கம்மியாக இருந்தனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நகையை திருப்பிட்டு வந்துட்டேன். நகையை திருப்பிட்டு வந்து வச்சுட்டு உங்களுக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரி நகையை அடகு வச்சுருந்து அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் யார்ட்டையாச்சும் கைமாற்ற அமௌண்ட்டு வாங்கி ரெடி பண்ணிவிட்டு அந்த நகையை திருப்பிட்டு எந்த பேங்க்கில் கம்மியாக இருக்கோ நீங்கள் அங்கே கொண்டு போய்ட்டு திரும்ப அடகு வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதை தான் நானும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து கனரா பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கம்மி, இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட அப்படிங்கிற பட்சத்தில் 1 ரூபாய் 2 ரூபாய் இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்ட் தானே. நம்ம 1 லட்ச ரூபான்றப்போ 4 லட்சம் 5 லட்சம்ன்றப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகையை திருப்பிட்டு வேறு பேங்க்கில் போயிட்டு நான் வைக்க போகிறேன். ஸோ இதே ஐடியாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பண்ணுங்கள், கைமாத்தா கேளுங்க. இன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட காசு வாங்கினீங்கன்னா நாளைக்கு அடகு வச்சுட்டு அந்த காசை கொண்டு போயிட்டு திருப்பி கொடுத்துருங்க, வேற பேங்க்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இப்ப வாங்க என்னன்னு பாத்துடலாம். என்னோட நகையை வந்து திருப்பி இருக்கேன், இது தனித்தனியாவும் போட்டிருக்கேன், இப்ப மொத்தமா போடுறேன் எப்படிங்கிறத பாத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக நான் வந்துட்டு அடகு வச்சுருந்தது, இப்போ மொத்தமாக திருப்பிட்டு வந்திருக்கேன். இதையும் கொண்டு போய்ட்டு மொத்தமாக நான் அடகு வைக்க தான் போகிறேன். ஏன் திருப்பினேன்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து சாரி இன்ட்ரெஸ்ட் கூட, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கூட அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீடு ஒத்தி வச்சிருந்தோம், அந்த அமௌண்ட் வந்துட்டு வந்துருச்சு. அந்த அமௌண்ட் கையில் கிடச்சனால இங்கே அதிகமாக வட்டி போடுறதுனால இங்கே திருப்பிட்டு கனரா பேங்க்கில் அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம வெளியில் வாங்கின கடன், வீட்டுக்காக வாங்கியிருந்த கடனை நம்ம செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 10 லட்சம் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து தான் ஒரு 4 லட்சம் எடுத்து நகையை திருப்ப போகிறேன். நகையை திருப்பிட்டு நான் கனரா பேங்க்கில் அடகு வச்சுட்டு அந்த 4 லட்சத்தை எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவேன். அவர் கொண்டு போயிட்டு வந்துட்டு வெளியில் வாங்கியிருந்தாலும் அந்த வீடு கட்டும்போது 10 லட்சம் அந்ததை வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நான் திருப்பின நகை ஃபுல்லாக என்னோடய நகை தான், என்னோடய நகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன் 1 கிராம் கூட. ஸோ இங்கே வந்து லட்சுமி இருப்பாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மாதிரி இருக்கும், இங்கே ஒரு தாமரை இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு தாமரை, இங்கே ஒரு இது இருக்கும், இங்கிட்ட ஒரு மயில், இங்கிட்ட ஒரு மயில், இந்த இருக்கு பாருங்க மண்டை. ஸோ இங்கே ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் லட்சுமிக்கு மேலே, இங்கே ஒரு 2 பால்ஸு, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்னா பால்ஸ் கிடையாது, பால்ஸ் டிசைன்ஸ் உள்ளது, பேக் சைடு வந்து அந்த மாதிரி இருக்காது.
பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். இங்கேயும் ரெண்டு லட்சுமி, இங்கே ரெண்டு டிசைன்ஸு, இங்கே வந்துட்டு ஒரு பூ மாதிரி இருக்கும். ஸோ பூன்னு சொல்ல முடியாது, இலை மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வரையும் செயின் இருக்கும், இதுக்கு மேலே பேக் செயின். பேக் செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் கொடுத்துருக்கேன், நல்ல லாங். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஹாரமாகவும் போட்டுக்கலாம், ஒட்டி போட்டால் இந்த லாஸ்ட் இதில் மாட்டினோன்னா நெக்லஸ் மாதிரி மாட்டிக்கலாம். இது கிட்ஸுக்காக தான் வாங்கினது, அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. பட்டுப்பாவோட போட்டுட்டு இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பவுன் தாலி செயின் என்னோடது. இதுவும் சீட்டு போட்டு எடுத்தது, இதுவும் சீட்டு போட்டு எடுத்தது, இதுவும் பார்த்தீங்கன்னா பீமாலை தான் எடுத்தது, இதுவும் பீமாலை தான் எடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் எடுத்தது, இது வந்துட்டு என்னோடய கை செயின். இதை எடுத்து வச்சுட்டு அடகு வைக்கலான்னு பிளான் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னோடய 1 பவுன் ஜிமிக்கா, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் மேலே இருக்கிறது தான் எங்கள் அக்கா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த ஜிமிக்கி. கீழே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, பட் மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ஓல்டாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்க் கலர் வச்சு தான் வந்திருக்கு, எல்லாமே பிங்க்கு தாங்க அமையுது. நமக்கு எடுக்கிற எதுவுமே மெருன் வரைய மாட்டேங்குது, பிங்க்கு தான் அமையுது. ஸோ இந்த கை செயின் பார்த்தீங்கன்னா 1 பவுன், இந்த இது பார்த்தீங்கன்னா 6 பவுன். இதெல்லாம் டீட்டெயில்ஸ் தான் தனித்தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன், பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக அடகில் இருந்தது, நான் திருப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஜிமிக்கு வந்துட்டு 1 பவுன், இது 6 பவுன், இது 5 பவுன், இது 3 பவுன், இது 1 பவுன், இது கரெக்டாக 1 பவுன் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் செயின் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இது வந்து நம்மளோட ஆன்டிக் ஜுவல்லரி பாக்ஸு, அதிலிருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன், இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம ஆன்டிக் ஜுவல்லரியை வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன், ஸோ உங்களுக்கு அழகாக காட்டணுமே அப்படின்றதுக்காக. ஸோ இப்படி தாங்க. ஸோ இப்போதைக்கு ஆன்டிக் மட்டும் அடகு வைக்காமல் மற்ற எல்லாத்தையும் அடகு வைக்க போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி அடகில் இருந்தது, நம்ம காசு வந்து கைமாத்தா வாங்கிட்டு தான் இதை வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா செயினுமே எங்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது, இப்படி வந்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸி கூட. இந்த மாதிரி வைக்கும்போது உடஞ்சிருமோ என்னன்ற பயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி தான் அவங்களே என்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பாக்ஸில் தான் வைப்பேன். ஸோ இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த செயினும் பார்த்தீங்கன்னா, இந்த செயினுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் வச்சுக்கலாம், நம்ம இந்த செயினையும் இப்படி வச்சுக்கலாம், ஆன்டிக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இதையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லேயே வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு அது என்ன சொல்கிறது, பாக்ஸில் தான் வைக்கிற மாதிரி சில நகைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி நகையெல்லாம் நான் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி மொட்டை மொட்டன்ட்டு ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய இந்த கல்யாணத்துல எல்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டு புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்குலாம் போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நகை நான் எந்த நகையுமே என்கிட்ட கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி அளவில் பாக்ஸ் வச்சுப்பேன். இந்த பெரிய பெரிய பாக்ஸ்லாம் வந்துட்டு பீரோக்குள்ள ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது, அதே மாதிரி லாக்கர்லேயும் கொண்டு போயிட்டு வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. இது வந்துட்டு ஒயிட் டவலில் வச்சு ஸ்டோர் பண்ணுவேன் எப்பயுமே. பார்த்தீங்கன்னா நகையை வந்துட்டு ஒரு ஒயிட் டவல் வச்சுப்பேன், அந்த டவலில் பார்த்தீங்கன்னா வச்சு அதுக்கு அதை வந்துட்டு பாக்ஸில் வச்சு நான் வச்சுருவேன். நல்ல பெரிய பாக்ஸாக வாங்கி அதுக்குள்ளே வச்சு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி மடக்கி வைக்கிறனால எந்த ப்ராப்ளமும் ஆகாது, நகை கடக்கிறவங்களே சொல்லி தான். அதுக்கப்புறம் தான் நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த நகையை நான் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன், இதுவும் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா நகையும் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். இதுவரையும் அந்த மாதிரி நகை நான் வாங்கலை. அதுக்கு மீறி நம்ம வாங்குகிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி வச்சுக்கலாம்னு நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி சுற்றி வந்து வச்சுக்கலாம் இந்த நகையுமே கூட. ஸோ இப்போ இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் இது இருக்கவே இருக்காது. இதை வந்து நீங்கள் எத்தனை மடிப்பு வேணாலும் மடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட சுற்றிக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இதுவும் இது வந்து இந்த இதை மட்டும் நம்ம எதுவும் பண்ண முடியாது, மற்றபடி இதையும் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.
ஸோ இது வந்து ஈஸியாக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன கிளிப் வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து இது கொலுசா கொலுசான்னு கேட்டிங்க. இது கொலுசு கிடையாது, இது ஒரு கேரளா மாடல் ஹாரம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 6 பவுன், இது வந்து 5 பவுன் தாலி செயினும், இது வந்துட்டு 1 பவுன் ஜிமிக்கி. இதையும் நான் கட்டியிருக்க மாட்டேன். இது வந்துட்டு என்னோடய 1 பவுன் ப்ரைஸ்லெட். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இதை நான் அடகு வைக்கலைன்னா இதை வந்து நான் தனி வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுனில் வந்து நெக்லஸாக எடுத்தேன். மிடில் ஹாரமும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பேக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இது ரொம்ப லென்த்து கூட பேக் செயின். ஸோ அதனால் இது மிடில் ஹாரமும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்லஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் என்னோடது இப்போ நான் திருப்பிட்டு வந்த நகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.